ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் ரவீன். விவோ கிட்ட இருந்து விவோ V29 சீரிஸ், விவோ V29 ப்ரோ அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட்டுடைய இந்த பிக் பில்லியன் டே சேல் இருக்குல்ல, ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சேலில் 20,000 ரூபா கிட்ட விவோ V29 வாங்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விவோ V29 இப்போ கன்சிடர் பண்ணலாமா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குது, வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டுருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த விவோ V29 சீரிஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரீவியஸாக விவோ V29 ஈ வந்திருக்கல, ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான லுக் தான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்பக்கம் கிளாஸ் பேனல் தான், அந்த கலர் சேஞ்சிங் கிளாஸ் பேனல்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதே பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது. அண்ட் மொபைலும் 182 கிராம்ஸ்க்கான வெயிட், 7.4 mm அப்படின்ற மாதிரி ஸ்லிம்மா லைட் வெயிட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதெல்லாம் வித்தியாசம் இல்லை, எப்பவும் போல ஒரு ஸ்லிம்மான லைட் வெயிட்டான ஒரு குட் லுக்கிங் ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த விவோ V29 சீரிஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு, விவோ V29 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சில வித்தியாசங்கள் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட் விவோ V29 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சேம் நமக்கு ப்ரீவியஸாக விவோ V27 கொடுத்த மாதிரியே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான 3D கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, அதே டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1300 nits பிரைட்னஸ் வேல்யூட இருக்குது. HDR10+ மாதிரியான சர்டிஃபிகேஷன் சப்போர்ட் எல்லாமே பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான இந்த டிஸ்பிளே அப்படின்றது எடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல ப்ரீவியஸ் விவோ V27 இருந்து பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சரி, எங்கே வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆக்சுவலி ப்ரீவியஸாக விவோ V27 நமக்கு 66W சார்ஜர் தான் இருந்துச்சா, இங்கே 80W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணல, 4500mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். இப்போ ஏன்னா நமக்கு 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி நிறைய பேருக்கு பத்தவே மாட்டுது யூசேஜ் பார்க்கும்போது. ஸோ 4500 அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக 5000mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஆக்சுவலி இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 778G அப்படின்ற இந்த ப்ராசஸ், 6 nm ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸை தான் இந்த விவோ V29 யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக விவோ V27 பார்த்தோம்னா நமக்கு மீடியடெக் கூட டைமென்சிட்டி 7200 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, மீடியடெக்லேருந்து ஸ்னாப்ட்ராகன் பக்கம் தாவிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். பட் ஆனால் அந்த டைமென்சிட்டி 7200 பார்த்தீங்கன்னா 4 nm ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 778G விட லைட்டாக ஒரு ஸ்லைட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் அந்த டைமென்சிட்டி 7200. ஸோ ப்ரீவியஸ் விவோ V27 பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸாக லைட்டாக, ஆக்சுவலி ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னா லைட்டாக ஒரு டவுன் பண்ணி தான் ஆக்சுவலி இந்த விவோ V29 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏது தெரியல, கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் என்னமோ இவங்க டவுன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, LPDDR4X அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் 30,000 ரூபாய்க்கு மேலே. பட் LPDDR4X UFS 2.2 ஸ்டோரேஜ் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக UFS 3.1 LPDDR5 கொடுத்துருக்கணும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை, லேது அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போல் இங்கே கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேமராஸ் எதுக்கு வந்தோம்னா, கேமரா வலையில் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கேமராவிலையும் விவோ V27லேருந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. பின்பக்கம் 3 கேமரா, ப்ரைமரி அதே 50MP ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா தான். பின்பக்கம் வந்து ஆரா லைட்டிங், ஸோ அந்த ரிங் லைட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த லைட் இருக்குது. ஸோ நைட் டைமில் லைட்டிங்கே இல்லாத இடத்துல கூட நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து அந்த பிரைட்டரான லைட் இல்லாமல் ஒரு மாதிரி சாஃப்ட் லைட்டோட நமக்கு ஒரு நல்ல இமேஜ் அவுட்புட் அப்படின்றது நைட் எப்படி நம்ம கொடுக்கும். ஸோ அதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவ் தான். அண்ட் அது கூட சப்போர்ட்டிவ் ஒரு 8MP அல்ட்ராவைட், 2MP மேக்ரோ, 3 கேமரா தான் பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்பக்கமும் சேம் 50MP செல்ஃபி கேமரா, அட் ஐயோட ஃபோக்கஸிங்கான அதே செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணல. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் விவோ V27 எந்த அளவுக்கு வந்துச்சோ அதே அளவுக்கான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே இருக்கும். அதே மாதிரி மற்றபடி டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஆண்ட்ராய்ட் 13, ஸோ அதெல்லாம் அப்படியே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சேஞ்சஸும் பண்ணல. அண்ட் ப்ரைஸிங் பார்க்கும்போது விவோ V27 விட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. 33,000 ரூபாய்க்கு 8GB 128GB அப்படின்ற வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 12GB 256GB வேரியன்ட் பார்த்திங்கன்னா 37,000 ரூபா மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃபர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா HDFC கார்டுக்கு டேரெக்டாக பார்த்திங்கன்னா
₹800 இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இது போக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அது இது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது மேக்ஸிமம் 20,000 அரௌண்ட் அப்படின்ற ப்ரைஸிங்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு வேலை உங்களால் 20,000 அரௌண்ட் அப்படின்ற அந்த செக்மெண்ட்டில் வாங்க முடியுது அப்படின்னு பட்சத்தில் மட்டும் வேணும்னா இந்த விவோ V29 நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றபடி விவோ V27லேருந்து பெருசாக ஒன்றும் அப்கிரேட் மாதிரி எதுவுமே தெரியல. ஈவன் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டவுன் பண்ணி ஆக்சுவலி ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த விவோ V29 இருக்குது. ஸோ மற்றபடி ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதுவே ப்ரோ வேரியன்ட் விவோ V29 ப்ரோவுக்கு போனால் ஆக்சுவலி கிட்டத்தட்ட எல்லாமே விவோ V29 இருக்கிற மாதிரி தான். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மீடியா டெக் டைமண்ட் சிட்டிஸ் 8200 அப்படின்ற ப்ராசஸர் ஆக்சுவலி இந்த ப்ரோ வேரியண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இங்கே ஒரு இக்கு இருக்குது என்னன்னா நமக்கு விவோ V27 ப்ரோ, ஸோ ப்ரீவியஸ் ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே டைமண்ட் சிட்டிஸ் அவன் 8200 தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே ப்ராசஸர் தான் இங்கே விவோ V29 ப்ரோலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோ V27 ப்ரோலேருந்து விவோ V29 ப்ரோவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸில் இந்த ஒரு வித்தியாசம் இல்லை. ஸோ அப்புறம் எங்கே வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ விவோ V29 கொடுத்த மாதிரி இங்கே 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேமரா பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த 3 கேமராவில் ப்ரைமரி சேம் 50 மெகா பிக்சல் ஓஎஸ்க்கான கேமரா, பட் செகண்டரி கேமரா ஸோ இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கேமராவை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு இந்த விவோ V29 ப்ரோ அப்படின்றது எடுத்துருக்காங்க. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கு 8GB 256GB வேரியன்ட் பார்த்திங்கன்னா 40,000 ப்ரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 12GB 256GB வேரியன்ட் 43,000 மாதிரியான ப்ரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விவோ V27 சீரீஸை விட ப்ரைசிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ஒரு 2,000-3,000 அதிகமாக தான் வச்சுருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக அப்கிரேடில் ப்ரோ வேரியண்ட்டில் கேமராவில் அந்த அல்ட்ரா வைடும் டெலிஃபோட்டோவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நார்மல் விவோ V29ல ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பெருசாக அந்த விவோ V29 சீரீஸில் இல்லை. ஸோ அதனால் எனக்கு பெருசாக அந்த விவோ V29 சீரீஸ் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக படலை. பட் மேபி இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் வந்து உங்களுக்கு நல்ல ஆஃபரில் நல்ல டீலோடு உங்களுக்கு கிடைக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்சேஞ்சுக்கு 2,500 ரூபீஸ் கூப்பன் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸிங்க்கு வருது, உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் படலை.